ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி வைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தெம்மையும் தரக்கூடிய ஒரு வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த காயும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் அரிசி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் ஜீரகம், மூணு காஞ்ச மிளகாய், ஒரு பவுல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை தூவி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலாவை சேர்க்க ஆரம்பிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பியூரி பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண தக்காளியை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் புளியை இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் அரிசியும் பொடி பண்ணி வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பொடியை சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் அது நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக உப்பு சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, வீடே மணக்கக்கூடிய வெந்தய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக சூப்பராக என்ன பிரிஞ்சு ரெடியாக இருக்குன்னு. இதை சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.